வணக்கம், நான் விஷ்ணு பிரியா. இன்னைக்கு நம்ம தமிழ் மொழியோட முக்கியமான ஒரு எழுத்தோட உச்சரிப்பு பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். முக்கியமான எழுத்தின் உச்சரிப்பு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வருவது ழகரம். சிறப்பு ழகரத்தை பற்றி தான் பேச போறாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போறது அதைவிட மிக மிக முக்கியமான ஒரு எழுத்து. அது என்ன எழுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எழுத்து தான். இந்த எழுத்தை பார்த்த உடனே இது ஒன்றாம் வகுப்பு பசங்களுக்கான காணொளி போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. இது என்னை போல பெரியவர்களுக்கான காணொளியும் தான். ரெண்டே ரெண்டு நிமிடங்கள் ஒதுக்கி இந்த எழுத்தை நீங்க சரியா உச்சரிக்கிறீங்க அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு நீங்க போகலாம். இப்போ உங்களுக்கு தோன்ற கேள்வி என்ன? இந்த எழுத்தோட உச்சரிப்பு எங்களுக்கு தெரியாதா? நாங்க தமிழை கத்துக்கும் போதே இந்த எழுத்தை தானே முதல்ல கத்துக்கிட்டோம். இதை எப்படி நாங்க தவறா உச்சரிப்போம் அப்படிங்கறதுதான் இல்லையா? அப்படின்னா நீங்க உச்சரிக்கிறது சரியான முறை அப்படின்னு நீங்க திடமா நம்புறீங்க. அதே மாதிரிதான் நானும் ஒரு காலத்துல நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நான் 28 ஆண்டு காலமா தவறாகத்தான் உச்சரிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சரி, ரொம்ப பீடிகை வேண்டாம். இந்த எழுத்தோட 2 விதமான உச்சரிப்புகளை பற்றி பார்க்கலாம். அதுல எது சரியான முறை அப்படிங்கறதே பார்க்கலாம். இந்த எழுத்த நம்மில் சிலர் அ அப்படின்னு உச்சரிப்போம், இன்னும் சிலர் அ அப்படின்னு உச்சரிப்போம். இந்த 2 ஒலிப்பு முறைகளில் எது சரியான முறை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா கவனிங்க. அ, அ, இதுல எது சரி? எது சரி அப்படின்னா அ அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அ அப்படின்னு உச்சரிக்கிறவங்க எல்லாம் போகலாம். ஏன்னா நீங்க சரியா தான் உச்சரிச்சுட்டு இருக்கீங்க. அ அப்படின்னு என்ன மாதிரியே தவறா உச்சரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எதனால தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக இன்னும் கொஞ்ச நேரம் இந்த காணொலியை பாருங்க. எனக்கு சின்ன வயசுல என்னோட ஆசிரியர் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அ, ஆ, இ, இந்த மாதிரி தான். அதனால நான் அப்படிங்கறதுதான் சரியான ஒலிப்பு முறை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா சிறு வயதுலயே எனக்கு இந்த சந்தேகம் உண்டு. ஏன்னா நிறைய திரைப்படங்கள்ல பார்த்திருக்கேன், ஆனா ஆவண்ணா, ஈனா ஈயண்ணா இந்த மாதிரி கத்துக் கொடுப்பாங்க. அப்போ நான் நினைப்பேன் இவங்கெல்லாம் தவறா கத்துக் கொடுக்குறாங்க, நாம அ ஆ அப்படின்னு சொல்றதுதான் சரி. ஏன்னா அது அம்மா தானே, ஆமா இல்லையே. அத அ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஆமா அப்படின்னு மாறிடும் அப்படின்னு என்ன நானே சமாதானம் குறிப்பேன். அதுக்கப்புறமா நான் இந்த அமிழ்தல் இனியதடி பாப்பா இந்த வலையொலி பக்கம் ஆரம்பிச்சதற்கு அப்புறமா சரி, நமக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்கிற இந்த சந்தேகத்துக்கு ஒரு தீர்வு தேடி பார்க்கலாம். நாம சொல்ற அ தான் சரி அப்படின்னா இதை பற்றி ஒரு காணொளி நம்ம பதிவிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நான் தேட ஆரம்பிச்சேன். இதை நான் தேடும்போது ஒரு எளிமையான பதில் கிடைச்சது. உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து உண்டு, நெடில் எழுத்து உண்டு. இந்த குறிலுக்கும் நெடிலுக்கும் ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். அது என்ன அப்படின்னா குறில் எழுத்து ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும், நெடில் எழுத்து அதே மாதிரி தான் ஒலிக்கும், ஆனால் 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். இவ்வளவுதான் வேறுபாடு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதே முறையில தான் நம்ம இ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ இந்த எழுத்துக்களை எல்லாம் உச்சரிக்கிறோம். ஆனா இவற்றையெல்லாம் உச்சரிக்கும் போது நம்ம வாயில எந்த ஒரு இடமாற்றமும் ஏற்படல. ஆனா அ, ஆ அப்படின்னு உச்சரித்தோம் அப்படின்னா நம்ம வாயில ஒரு சின்ன இடமாற்றம், நாவிலும் உதட்டிலும் ஒரு சின்ன இடமாற்றம் ஏற்படுவது இயல்புதான். அ, ஆ, அப்போ அ, ஆ அப்படின்னு உச்சரிக்கிறது குறில் நெடிலுக்கான இலக்கணத்திலிருந்து மாறுபடுகிறது. இது தவறு. அதனால இந்த 2க்கும் ஒரு சின்ன ஒலி மாற்றம் கூட தேவையில்லை. இது 1 மாத்திரை அளவு ஒலிக்கும், இது 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கும். அவ்வளவுதான் வேறுபாடு அப்படிங்கிறத உறுதி செஞ்சேன். இப்போ உங்களுக்கு இது அ இல்லை ஆ என்பது தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டுகளோட தெளிவா பார்க்கலாம். நம்ம தமிழ்
மொழியில என்ன எழுதுறோமோ அதை அப்படியே வாசிப்போம் இல்லையா? ஆங்கிலத்துல அப்படி இல்லை. எடுத்துக்காட்டா PUT இத புட் அப்படின்னு சொல்லுவோம், BUT இத பட் அப்படின்னு சொல்லுவோம். இரண்டு சொற்களையும் பாருங்க, இரண்டிலும் யூ வந்திருக்கு, ஆனா ஒரு இடத்துல அது உ அப்படின்னும் ஒரு இடத்துல அ அப்படின்னு உச்சரிக்கப்படுது. ஆனா தமிழ் மொழியில அப்படி இல்லை. நாம என்ன எழுதுறோமோ அதை அப்படியே வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அ இம் மா அப்படின்னு எழுதுறோம். அதை எப்படி வாசிப்போம்? அம்மா. சரியா இருக்குது. அதே இது அ இம் மா அப்படின்னா அதை எப்படி வாசிப்போம்? அம்மா இல்லையா, அம்மா. அப்போ இது தவறான முறை. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் உறுதியா நம்பலாம். இந்த தவற்றால இந்த அ அப்படிங்கிற இந்த ஒரு எழுத்து மட்டும் இல்லை, இந்த ஆவால உருவாகிற க ச ஞா இந்த மாதிரி உயிர்மை எழுத்துக்களும் அகர வரிசை உயிர்மை எழுத்துக்களும் தவறா உச்சரிக்கப்படுகின்றன. அதனால முடிந்த வரைக்கும் இந்த ஆவையும் அகர வரிசை உயிர்மை எழுத்துக்களையும் சரியாக உச்சரிப்போம். இதுவரைக்கும் நீங்க தவறா உச்சரிச்சிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லை, இனிமேல் சரியா உச்சரிக்க கத்துக்கலாம். நம்மோட குழந்தைகளுக்கும் சரியான உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.